Hello friends, welcome to our home. நாம இன்னைக்குங்க சந்தகைய வச்சு ஒரு பச்சை பசேல்னு புதினா சந்தகை பண்ணலாங்க. We need 1 teaspoon mustard seeds, few cashews, 2 red chilies, 2 green chilies, salt to taste, organic sugar 1/2 teaspoon, finely chopped ginger 1/2 teaspoon, 1/2 lemon, 3 tablespoon cold pressed coconut oil, crushed mint leaves 1/2 cup, boiled green peas with a little bit of salt 1/2 cup, homemade rice noodles 2 cups, 1 cup finely chopped onions. இந்த சந்தகை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க. தெரியாத சிலருக்காக சொல்றேன். இட்லி ரைஸ் நல்லா 1 கப் எடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா தண்ணியில ஊற வச்சிருந்தோங்க. ஊற வச்சுட்டு அதை நல்லா மைய அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியா கரைச்சு இட்லி தட்டில் ஊத்தி நல்லா வேக விடலாங்க. வேக விட்டு அது சுட சுட இருக்கிறப்பயே சந்தகை மணியில போட்டு பிழியணுங்க. இப்ப பாருங்க, ஒரு கடாய் வச்சிடலாம், அதுல எண்ணெய் விடலாம். எண்ணெய் காயிடும். இப்போ கடுகு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நல்ல பொடியா நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டுங்க. பாருங்க, வெங்காயம் அளவாக வதங்கிடுச்சு. இந்த ஒரு மணி கரகரப்பாக இடித்து வச்ச இந்த புதினா பேஸ்ட்டை போடலாங்க. 2 கப்புக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வர அளவுக்கு போடலாம். அப்புறம் சர்க்கரை, அப்புறம் இந்த வேக வச்ச பட்டாணி, இது கூடவே கொஞ்சமாக சால்ட் போட்டு வேக வச்சுருக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிட்டுங்க. இப்போ பாருங்கள், இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயாச்சு. இப்போ இந்த சந்தகையை போட்டுக்குவோம். லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்குவோம். 2 கப்புக்கு ஒரு 1/2 மூடி போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வைப்போம். இப்போ பாருங்க, நான் இங்கே கிளறி கிளறி அப்படியே அந்த புதினாவோட வாசம் அப்படியே தூக்கலாக இருக்குங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, இனி சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்மளோட டேஸ்டியான நல்ல மணமான புதினா சந்தகை ரெடி ஆயாச்சு. நீங்களும் வரீங்களா நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம்? தேங்க்யூ.